நம்முடைய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி அவர் எரிச்சலுள்ள தேவன் அவருக்கு உக்கிர கோபம் வரும் அவருடைய கோபம் நாசியில் ஏறிட்டு சினம் இப்படிங்கிற வார்த்தைகள் வந்து ஆதியாக முதல் வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் நிறைய இடத்துல இந்த வார்த்தை கோபம் அப்படிங்கிற வார்த்தை உக்கிர கோபம் சினம் இப்படி வார்த்தையெல்லாம் அடிக்கடி என்ன செய்யும் ரிப்பீட்டடாக வந்துட்டே இருக்கும் அப்போது கத்துடைய இந்த உக்கிர கோபத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு இருபத்தி ஒன்று ஒரு பாயிண்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இருபத்தி ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் ஒன்றும் நான் கொடுக்க போகிறதில்ல ஜஸ்ட் அந்த இருபத்தி ஒரு பாயிண்ட்டை மட்டும்தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எசேக்கிஎல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது இந்த அதிகாரத்துக்குள்ளேயே ஆண்டவருடைய உக்கிர கோபத்துக்கான காரணம் என்ன ஏன் ஆண்டவருடைய கோபம் ஒரு நகரத்தின் மீதோ ஒரு நாடின் மீதோ இல்லை ஒரு மொத் ஒட்டுமொத்த தேசத்தின் மீதோ ஒரு தனி நபரின் மீதோ ஒரு தனி குடும்பத்தின் மீதோ காணப்படுகிறது அப்படிங்கிறதுக்கு இதுலேயே ஒரு இருபத்தி ஒன்று பாயிண்ட் என்ன செய்கிறது இருக்கிறது முதலாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரத்தம் சிந்துதல் அதாவது குற்றம் இல்லாதவர்களுடைய ரத்தத்தை சிந்துதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லை அவருடைய ஊழியக்காரர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களுடைய இரத்தத்தை சிந்துதல் அப்படின்னு சொல்லலாம் எப்படி இருந்தாலும் இரத்தம் சிந்துதல் வந்து ஆண்டவருக்கு கோபத்தை உண்டு பண்ணும் இரண்டாவதாக தாய் தகப்பனை அற்பமாக எண்ணுதல் இது வந்து பிள்ளைகளுடைய காரியம் பிள்ளைகள் வந்து பெற்றோரை கனம் பண்ணணும் அப்படின்னு தான் ஆண்டவர் என்ன செய்யிருக்க சொல்லியிருக்கிறார் ஆனால் அவர்களை அற்பமாக எண்ணினாலும் ஆண்டவருக்கு என்ன செய்யும் உக்கிர கோபம் வரும் பரதேசிக்கு இடுக்கண் செய்தல் மூன்றாவதாக என்ன அப்படின்னா பரதேசிக்கு இடுக்கண் செய்தல் நான்காவது திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்குதல் ஐந்தாவது கத்துடைய பரிசுத்த வஸ்துகளை அசட்டை பண்ணுதல் ஆறாவது ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சலாக்குதல் ஏழாவது இரத்தம் சிந்தும்படிக்கு அபாண்டம் பேசுதல் எட்டாவது மலைகளின் மேல் சாப்பிடுதல் மலைகளின் மேல் சாப்பிடுதல் அப்படின்னு சொல்லும்போது இந்த நரகலான விக்கிரகங்களுக்கு படைத்தவற்றை சாப்பிடுகிறது ஒன்பதாவது தகப்பனை நிர்வாணமாக்குகிறது பத்தாவது தூர ஸ்திரீயை பலவந்தப்படுத்துகிறது பதினொன்றாவது அயலானுடைய மனைவியோட அருவருப்பானதை செய்கிறது பனிரெண்டாவது முறைகேடாய் தன் மருமகளை தீட்டுப்படுத்துகிறது பதிமூன்று தகப்பனுடைய சகோதரியை பலவந்தம் பண்ணுகிறது பதினாலு இரத்தம் சிந்தும்படிக்கு பரிதானம் வாங்குகிறது பதினைந்து வட்டியையும் பொலிசையும் வாங்குதல் பதினாறு பொருளாசையினால் அயலானுக்கு இடுக்கண் செய்தல் பதினேழு தேவனை மறந்து போகுதல் பதினெட்டு அநியாயமாய் சம்பாதித்த பொருள்களின் நிமித்தம் இரத்தம் சிந்துதல் பத்தொன்பது ஆசாரியர்கள் வேதத்துக்கு அநியாயம் செய்து கத்துடைய பரிசுத்த வஸ்துக்களை பரிசுத்த குலைச்சலாக்குகிறது இருபதாவது என்ன பொய் தீர்க்க தரிசனம் சொல்லுதல் இருபத்தி ஒன்று ஜனங்களை இடுக்கன் செய்து கொள்ளையடித்து சிறுமையும் எளிமையுமானவனை ஒடுக்கி அந்நியனை அநியாயமாய் துன்பப்படுத்துதல் இப்படி இருபத்தி ஒன்று விதமான தான் ஆண்டவருக்கு கோபம் உக்குற கோபம் ஏற்படுகிறது அவருக்கு வந்து அவருடைய கோபம் நாசியிலே ஏறுகிறது இது இந்த கோபத்தின் காரணமாக அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த ஜனங்களையும் இப்போது ஒரு ஒரு ஃபேமிலியாக இருந்தால் அந்த ஃபேமிலி ஒரு தனி மனுஷனாக இருந்தால் அந்த தனி மனுஷன் நகரமாக இருந்தால் அந்த நகரம் ஒரு நாடாக இருந்தால் நாடு அப்படி எதுனாலும் ஆண்டவர் என்ன செய்வார் அதை அப்படியே நிர்மூலமாக்கி போடுவார் அந்த இடத்தின் மேலே என்ன செய்வோம் ஆண்டவருக்கு வந்து கொஞ்சம் கூட பரிதாபமோ அன்போ என்ன செய்ய ஏற்படாது அவர் அந்த இடத்தை அப்படியே முழுவதுமாக அழித்து போடுவார் மட்டும் ஆண்டவருடைய இந்த உக்கிர கோபத்தின் காரணமாக என்ன கஷ்டங்கள் நடக்கும் ஆண்டவர் எப்படி அந்த கோபத்தை வெளிப்படுத்துவார் அப்படின்னு பார்க்கும்போது அதே இசைக்கியல் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு முப்பது முப்பத்தொன்று வசனங்களை நாம் பார்க்கும்போது வெள்ளியையும் பித்தளையையும் இரும்பையும் ஈயத்தையும் தகரத்தையும் அக்கினியில் ஊதி உருக்குவதற்காக குகைக்குள் சேர்க்கிறது போல நான் என் கோபத்தினாலும் என் உக்கரத்தினாலும் உங்களை சேர்த்து வைத்து உருக்குவேன் நான் உங்களை கூட்டி என் கோபமாகிய அக்கினியை உங்கள் மேல் ஊதுவேன் அதற்குள்ளே நீங்கள் உருகுவீர்கள் குகைக்குள் வெள்ளி உருகுமா போல் நீங்கள் அதற்குள் உருகுவீர்கள் அப்பொழுது கத்தராகிய நான் என் உக்கரத்தை உங்கள் மேல் ஊற்றிவிட்டேன் என்று அறிந்து கொள்வீர்கள் என்றார் நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன் ஒருவனையும் காணேன் ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் நக்கினியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கத்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்றார் இதில் இருபத்தி ஒரு விதமான காரணங்களை நாம் பார்த்தோம் இதில் ஏதாவது ஒரு காரணம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நம்ம என்ன செய்யணும் அதை விட்டு திருந்தி மனம் திரும்பி தேவனிடத்தில் வருவோம் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார் தேவன் தாமே உங்களை ஆசிர்வதிப்பராக ஆமேன்